Hi friends, welcome to my channel. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா என்ன மாதிரி ஸ்வீட்டும் பிடிச்சிருந்து ஆனா வெயிட்டையும் குறைக்கணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு உண்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இந்த ஸ்வீட்டை சாப்பிட்றதுனால நமக்கு வெயிட் கூடுங்கிற பயம் நமக்கு தேவைப்படாது. அந்த ஸ்வீட் என்னன்னா மஞ்சள் பூசணிக்காய் அல்வா. அதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் மஞ்சள் பூசணிக்காய் வாங்கியிருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த கப்பில் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நம்ம இது வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ண போகிறதில்ல. இது பார்த்திங்கன்னா இந்த கிண்ண அளவு பால், அதாவது இந்த 1 கிண்ண அளவு பால், 1 கிண்ண அளவு நாட்டு சர்க்கரை, 1 கிண்ண அளவு மஞ்சள் பூசணி, கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கலர் பொடி தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம், நெய். இதுதான் இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான பொருட்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நாம் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடேறின உடனேயும் அதில் நான் வந்துட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் கட் பண்ணி போட்டு நல்லா சவக்க வறுத்து எடுத்துக்கிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற மஞ்சள் பூசணிக்காக அந்த நெய்யிலேயே போட்டு 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இதை நம்ம பார்த்திங்கன்னா 1-2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நமக்கு அந்த ஆவியிலேயே அந்த பூசணிக்காய் வந்து நீர் விட்டு நல்லா வெந்துடும். ஆனால் தீயை குறைச்சி வச்சுக்கிடணும், ஃபுல் தீ வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிரும். நல்லா ஒன்று போல் இடைக்கிடைக்க கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த 1 கப் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு இந்த பூசணிக்காயில் சேர்த்து நல்லா ஒன்று போல் கிண்டி விட்டு மூடியை வச்சு ஒரு அந்த பால் வத்துற அளவுக்கு நாம் வேக வச்சுக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுனா ரொம்ப பிடிக்கும். கலர் பொடி வந்து தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். என்ன மாதிரி ஸ்வீட் பிடிச்சவங்க வந்து ஸ்வீட்டு சாப்பிட்டா வெயிட்டு கூடுமேன்னு பயந்துக்கிட்டு ஸ்வீட்டை சாப்பிடாமே இருக்க முடியாது, வெயிட்டை குறைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இந்த ஸ்வீட்டை சாப்பிடும்போது நமக்கு ஐயோ இந்த ஸ்வீட்டை சாப்பிட்றனால நமக்கு வெயிட்டு கூடுமே அப்படிங்கிற பயம் இல்லாமல் நம்ம தைரியமாக சாப்பிடலாம். அதுவும் இல்லாமல் நம்ம இதில் வந்து ஒயிட் சுகர் சேர்க்கக்கூடாது. சேர்க்காமல் நாட்டு சர்க்கரை சேர்த்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பால் நல்லா வத்தி வந்துருச்சு. இனிமேல் நம்ம மூடியை போட்டு வேக வைக்க வேண்டாம். இந்த கொஞ்சம் இருக்கிற பாலும் வத்துற வரைக்கும் நாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு, அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பூசணிக்காவை வேக வச்சுக்கிடுவோம். இப்போ நல்லா பால்லாம் வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நாம் எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா ஒன்று போல் விரைவி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஒன்று போல் விரைவி விட்டுட்டு அந்த ஈரத்தன்மை வத்துற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுருங்க. இங்கே பாருங்கள், நல்லா நெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம மஞ்சள் பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்டியாக இருந்தது. நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன மாதிரி இனிப்பு பிரியர்கள் வந்து இதை தாராளமாக உண்டாக்கி சாப்பிட்லாம். வெயிட்டு போடுங்கிற பயம் நமக்கு தேவை கிடையாது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.